ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி டாபிக்ஸ். இன்னைக்கு அமேசான் ப்ரைமில் காமிஸ்டன் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் நேற்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு, காமெடி வெப்சீரிஸ். இதோட ரிவ்யூவை பார்க்கலாங்க. இதில் மட்டும் 8 எபிசோட் இருக்குங்க, 7 டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ், பின்ன ஒரு ஃபைனல். 6 பேர் கண்டஸ்டண்டாக இருக்காங்க. 6 பேரோட யூனிக் கேரக்டரும் இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் அவங்களோட திறமையை அழகாக காமிச்சிருக்காங்க. இதோட பெரிய பிளஸ் என்னன்னு சொல்றது அவங்களோட ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டி. அப்புறம் இது வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணும். சில டைம் நம்மளும் நினைப்போம், பேசாமல் இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாமே, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு காமெடி ஸ்கில் இருந்துச்சு, இல்லை ஸ்டாண்டப் காமெடி உள்ள இருக்கனா அவனை வெளியே கொண்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துச்சு. இந்த மாதிரி ஷோ வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு காமெடி ஸ்கில், ஒரு ஸ்டாண்டப் காமெடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஏகப்பட்ட கான்டெஸ்ட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபா பரிசு வேறு, அது ஃபைனலில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டை பெஸ்ட்டு வந்து அந்த எபிசோடை பார்த்தா தான் உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும். இப்போ இது குழந்தைங்க பார்க்குறது தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த காமெடி எலிமெண்ட்ல நிறைய பொலிட்டிக்கல் இருக்கு, இன்னொன்னு அடல்ட் காமெடிஸும் சில பேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால குழந்தைங்க பார்க்கறது தவிர்க்கலாம். ஸோ 18 பிளஸ்ல பீப்புள் காமெடி ரொம்ப ரசிக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பாருங்க. நான் உணர்ச்சிப்பட்டு ஒரு 8 எபிசோடையும் ஒரே நாளில் அப்படியே கண்டினியூஸா பார்த்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல பிரேக் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு எபிசோடு ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.